அண்மை செய்தி, நீலகிரியில் பறக்கும் படை அதிகாரியை சஸ்பெண்ட் செய்துள்ளனர். ஆ ராசாவின் வாகனத்தை முறையாக சோதனையிடாத புகாரில் பறக்கும் படை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரியில் பறக்கும் படை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 25ஆம் தேதி ஆர் ராசாவின் காரை முறையாக சோதனையிடவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் பறக்கும் படை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரியில் பறக்கும் படை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 25ஆம் தேதி ஆர் ராசாவின் காரை முறையாக சோதனையிடவில்லை என்ற புகார் எழுந்த நிலையில் தற்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பறக்கும் படையைச் சேர்ந்த அதிகாரி கீதாவை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட தேர்தல் அலுவலர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி ஆர் ராசாவின் காரை முறையாக சோதனையிடவில்லை என்ற புகார் எழுந்த நிலையில் பறக்கும் படை அதிகாரி தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரியில் பறக்கும் படை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 25ஆம் தேதி ஆர் ராசாவின் காரை முறையாக சோதனையிடவில்லை என்ற புகார் எழுந்த நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது பறக்கும் படை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 4வது முறையாக மீண்டும் வேட்பாளராக ஆர் ராசா களம் இறக்கியுள்ளார். இதனிடையே கோத்தகிரியிலிருந்து ராசா மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன், மாவட்ட திமுக கழக செயலாளர் பாமு முபாரக் உள்ளிட்டோர் உதகையிலிருந்து கோத்தகிரி வழியாக கடந்த 25ஆம் தேதி மேட்டுப்பாளையம் சென்றுள்ளனர். அப்போது கோத்தகிரி அருகே ராசாவின் வாகனம் சென்று கொண்டிருக்கும் போது தேர்தல் பறக்கும் படையினர் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையின் போது தேர்தல் பறக்கும் படை குழுவில் இருந்த கோத்தகிரி குழந்தைகள் நலத்திட்ட அலுவலர் கீதா என்பவர் ராசாவின் வாகனத்தை முறையாக சோதனை நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான மு அருணா தலைமையிலான குழு இன்று விசாரணை மேற்கொண்டது. இந்த விசாரணையில் முறையாக வாகன பரிசோதனை மேற்கொள்ளவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 134 கீழ் கீதாவை இன்று முதல் தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மு அருணா உத்தரவிட்டுள்ளார். ராஜலட்சுமி.